சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சோமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். ராணுவ வீரரான இவர் பின்னோக்கி நடப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கடந்த காலங்களில் சில 1000 கிலோமீட்டர் தூரத்தை பின்னோக்கி நடந்து சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியின் அவசியம் குறித்து நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 197 நாடுகளின் தேசிய கொடிகளை ட்ரைசைக்கிள் வைத்து ராமேஸ்வரத்தில் நடைபயணத்தை தொடங்கினார். இதுகுறித்து கூறிய அவர், கொரோனா பாதிப்பில் இருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள கொரோனா தடுப்பூசி அவசியம் செலுத்திக் கொள்ள வேண்டும். பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அரசின் வழிகாட்டல் நெறிமுறைகளை வலியுறுத்தி 197 நாடுகளின் தேசிய கொடிகளுடன் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரை விழிப்புணர்வு செய்ய உள்ளதாக கூறினாா்.